ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேப்ஸ்மியர் அப்படின்றது ஒரு சர்விக்கல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இதை சர்விக்கல் கேன்சர் இருக்கா இல்லை ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டெஸ்ட்டு தான் பேப்ஸ்மியர் டெஸ்ட் அப்படின்போம். இதை யார் யாருக்கு பண்ணணும், எப்பப்போ பண்ணணும், இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட்யூ பேபி சென்டர். மேலும் சில வீடியோஸ்களுக்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணலாம். உங்கள் ரிப்போர்ட்ஸ் அனுப்பி வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு டவுட்ஸ் கிளியர் பண்ணலாம். பேப்ஸ்மியர் அப்படின்ற டெஸ்ட் வந்துட்டு ரொம்ப 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பண்ணுறோம். டில் தி ஏஜ் ஆஃப் 60 வரைக்கும் இந்த டெஸ்ட் வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹவ் இட் இஸ் டன் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட சர்விக்ஸில் இருந்துட்டு ஒரு சில செல்ஸை வந்துட்டு சுமேர் மூலமாக எடுத்து அதை வந்து அனுப்புவோம். அது டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இது நார்மலாக இருக்கா இல்லை அப்நார்மலாக இருக்கா அப்படின்றத பார்ப்போம். இந்த டெஸ்ட்டு வந்துட்டு எப்போ வேணாலும் பண்ணலாம். பட் ஒன்லி திங் இஸ், உங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கக்கூடாது, அந்த டைமில் மட்டும் பண்ண முடியாது. மீது எந்த நாளாக இருந்தாலும் சரி இந்த பேப் டெஸ்ட் வந்து பண்ண முடியும். இந்த பேப் டெஸ்ட் வலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக வலியே இருக்காது. ஏன்னா நம்ம கர்ப்பப்பையில் எதுவுமே பண்ண போகிறதில்ல. கர்ப்பப்பை வாய் அப்படின்ற அந்த சர்விக்ஸ்ல இருந்து தான் செல்ஸை எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்ப பண்ண போகிறோம். அதுவும் அந்த செல்ஸை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸ்பெக்குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை போட்டதுக்கு அப்புறமே உங்களோட சர்விக்ஸ் வந்துட்டு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து டைரெக்டாக ஒரு சின்ன ஒரு ஸ்கிராப் மட்டும் பண்ணி அதுலேருந்து செல்ஸை எடுத்து அதை தான் நம்ம அனுப்பிச்சு அதை தான் நம்மளுக்கு ரிசல்ட்டாக வரும். ஸோ இது சுத்தமாக பெயின் இருக்காது. அடுத்த க்வெஸ்சன் வந்து ஹூ நீட்ஸ் பேப்ஸ்மியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஏஜ் மோர் தென் 30 இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த பேப்ஸ்மியர் பண்ணலாம். இந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட் வந்து 1 in 3 இயர்ஸ் வந்துட்டு பண்ணுறது மிகவும் அவசியமானது. ஏன்னா மூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 3 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கேன்சரஸோ இல்லை ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷனும் வராது அப்படின்றது தான். ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்கும் டில் தி ஏஜ் ஆஃப் 50 அல்லது 60 வரைக்கும். அண்ட் அடுத்தது வந்து யார் யாருக்கெல்லாம் இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். லைக் ஒரு சிலர் வந்து ஹீமோதெரப்பி அல்லது ரேடியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணணும். தேர்ட் வந்து HIV இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட்டு கம்பல்சரி பண்ணணும். அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் எனி ட்ரக் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம இந்த டெஸ்ட் பண்ணுறது மிகவும் அவசியம். அடுத்த க்வெஸ்சன், வாட் காசஸ் சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் பேப்லோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ்னால தான் இந்த சர்விக்கல் கேன்சர் வருது. ஸோ இட் இஸ் அ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அட் த ஏஜ் ஆஃப் 30 மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்கு. ஸோ 1 in 3 இயர்ஸ் வந்துட்டு இதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பேப் டெஸ்டோட ரிசல்ட் என்ன வரும், அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இட் டிடெக்ட்ஸ் த அதர் கண்டிஷன் ஆல்சோ. லைக் உங்கள் கர்ப்பப்பை வாயில் ஏதாவது புண் இருக்கா அல்லது இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கா இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத தெளிவுபடுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இப்போ சப்போஸ் ப்ரீ கேன்சரஸ் ஸ்டேஜோ இல்லை கேன்சர் ஸ்டேஜோ இருந்தோம் அப்படின்னா அது எந்த ஸ்டேஜ் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிடும். லைக் மைல்டா இருக்கா, சிவியரா இருக்கா, இல்லை ரொம்ப மாடரேட் ஸ்டேஜ்ல இருக்குமா, இல்லை கார்சினோமா இன்சிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்குமா அப்படின்றதையும் அது சொல்லிடும். இந்த பேப்ஸ்மியருக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம கரெக்டான ஸ்டேஜை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா சர்விக்கல் பயாப்சின்னு சொல்லக்கூடிய அதை எடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா பேப்ஸ்மியர் அப்படின்றது ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான், அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயாப்சி மூலமாக தான் நம்ம பண்ண முடியும். அடுத்த க்வெஸ்சன், எல்லா மனசுலையும் வர்றது ஹவு அக்யூரேட் இஸ் த டெஸ்ட். இந்த டெஸ்ட்டு வந்துட்டு 80% அக்யூரேட்டாக நம்மளுக்கு சொல்லும். அண்ட் கேன்சரஸையும் ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷனை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கு நல்லாவே இந்த டெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த சர்விக்கல் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும். இதுக்கு நிறைய வேக்சின்ஸ் வந்து இருக்குது, இதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சர்விக்கல் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இந்த பேப் டெஸ்ட் மூலமாக நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கிறத பொறுத்து ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சாதாரணமாக இன்ஃபெக்ஷனு இல்லை இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தே க்யூர் பண்ணிடுவாங்க. இப்போ சப்போஸ் ப்ரீ கேன்சரஸ் அல்லது கேன்சரஸ் கண்டிஷன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்ஜரியோ இல்லை கீமோதெரப்பியோ அல்ல ரேடியோ தெரப்பியோ போக வேண்டியது இருக்கும். அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு போக வேண்டியது இருக்கும். ஸோ பேப்ஸ்மியர் அப்படின்றது ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட்டு, ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு, ரொம்ப நல்லாவே டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. அதை எல்லாருமே வந்துட்டு 30 இயர்ஸ் கண்டபோ வந்து செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.